வந்ததனாலே உயிர் பிரிவது போன்ற உணர்வதினாலே உள்ளம் கலங்கினான் தசரதனே பஞ்சனை மீது மலர்களை தூவி படுத்துறங்கும் மன்னன் புதல்வர்கள்தான் பாதங்கள் நோகவே கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் வனத்திலே நடந்தனரே பாதையில் வனத்திலே நடந்தனரே கானகம் அதிரவே காண்பவர் பதறவே கண்ணில் தீப்பொறி சிதறவே தானெனும் ஆணவ காரியம் தாடகை கடகடவென ஓடி வந்தாள் ஓடி வந்தாள் கொடுமையே உருவான அரக்கியின் மேல் பாணம் தொடுவென்று சொன்னானே தவஞானி அடுக்காது பெண் மீது அம்பெய்தல் என்று மறுத்தானே கார்மேக திருமேனி பெண்ணல பேயுவள் பிரபுராமா பெண்ணல பேயுவள் பிரபுராமா மனம் பேதலிக்காத நீ சுகநாமா என்று சொன்னதும் போலனும் எழுந்தானே ஐயன் தொட்டையும் உயிரையும் பறித்தானே வாழிய ஜெய ஜெய வாழிய ராமா வாழிய நின் புகழே என மாமரை முனிவன் தாமரை மலர் மணி மார்பனை வாழ்த்தினே மலர் மணி மார்பனை வாழ்த்தினே பழி செய்யும் அரக்கராலே பாதகம் நேராவண்ணோ விழியினை காக்கும் இமைகளை போலே வேள்வியை இருவரும் காத்தனரே அந்த வேளையில் வேங்கை போல் அந்தாரமாய் வந்த சுபாகுவை பூமியில் வீசினரே மாரீகன் ஓடி மறைந்தனே பழியிற் கிடந்த ஒரு கல் மீது ராமன் மலர்பதம் பட எழுந்தாள் ஒரு மாது அந்த அழகிய அகலியை வரலாறு தன்னை அறிவித்தான் தவசியும் அண்ணலுக்கே கைவண்ணம் தன்னை நான் அங்கு கண்டேன் உன் கால்வண்ணம் தன்னை நான் இங்கு கண்டேன் மைவண்ண எழில் மேனி மலர் கண்ணா மைவண்ண எழில் மேனி மலர் கண்ணா நீ வாழி நீடூழி என வாழ்த்தி நின்றான் எனக குமாரி துயவர அழைப்பிதழ் தன்னை கண்டனரே இருவரும் கவசியுடன் மிதிலா நகர் நோக்கி விரைந்தே சென்றனரே வில்லை வளைத்து வீரம் காட்டவே வேந்தர்கள் பலரும் சென்றனரே அந்த வேளையிலே கனிமாடத்தில் ஜானகி கேடியருடனே நின்றனளே கேடியருடனே நின்றனளே வேல்விழியாழை வீதியில் வந்த கார்முகில் வண்ணமும் கண்டானே அண்ணல் பார்க்கவே அவளும் பார்த்தாள் கண்கள் நான்கும் கலந்தனவே மன்னவர் பலரும் தூக்க முடியாத மாபெரும் இல்லை ஸ்ரீராமம் மன்னவர் பலரும் தூக்க முடியாத மாபெரும் இல்லை ஸ்ரீராமம் கண்டவர் வியக்கவே எடுத்து நாளே தீ குண்டு இரண்டாக ஒடித்தானே மன ஓலை கண்டு வந்த மன்னவன் தசரதன் மகன் வீர செயல் கேட்டு மகிழ்ந்தானே மருமகன் ராமனது
சோடரரை தம்பியும் மருகராய் கொண்டானே ஜனகனுமே இலக்குவன் பரதன் இருவரும் முறையே ஊர்மிளை மாண்டவி கரம் பிடித்தார் சத்ருகண்ணன் சுதகீர்த்தியை மணக்க ஜானகிராமன் காட்சி தந்தான் ஜெயராமன் வாழ்கவென வாழ்த்தி நின்றான் தவம் காக்க நீ தந்த பால்ய ராமனை தந்தேன் கல்யாண ராமனாக இன்று நான் புவி புகழும் ராம காவியமாய் வாழும் இவன் சரிதம் என்று தவ முனிவன் விடையளித்தான்